பித்ரு கடன் அப்படிங்கிறது என்ன? நிறைய ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பித்ரு தோஷம்னா என்ன, இதைத்தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். லைஃப்பில் எத்தனையோ நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம், நிறையா பேருக்கு காரிய வெற்றி ஆகுது, ஒரு சில பேருக்கு காரிய வெற்றி ஆகுதுல. எத்தனையோ விஷயங்களை நம்ம லைஃப்பில் தாண்டி தாண்டி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுறோம், ஏதோ ஒரு விதமான தடங்கல்கள் இருக்குது. மனிதனுக்கு மூணு கடன் இருக்குது. ஒன்று பித்ரு கடன், இன்னொன்று தெய்வ கடன், இன்னொன்று தேவதா கடன் சொல்லுவாங்க. இந்த மூன்று கடன்கள் என்பது மனிதனுக்கு எப்போவுமே இருக்கக்கூடியது. அதில் பிரதானம் அப்படின்னா பித்ரு கடன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு தவசமோ அல்லது ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி அந்த இறந்தவருடைய நாளோ ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி பூஜைக்கு முதல்ல டயத்தை ஒதுக்கணுமா, இல்லை இவங்களுக்கு இந்த பித்ரு காரியத்துக்கு முதல்ல ஒதுக்கணும்னா முதல்ல பித்ரு காரியத்துக்கு தான் ஒதுக்கணுமா? அப்போ பித்ரு கடன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நீங்கள் எடுத்து பாருங்கள். பொதுவாகவே இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு வேண்டக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். புரட்டாசி மாதத்தில் அமாவாசை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. புரட்டாசி மாதத்தில் பார்த்துட்டேன்னா எப்பவுமே இந்த பித்ருக்களுக்கு ஒரு 15 நாள் பட்சமாக நம்ம வேண்டக்கூடிய மாதமாக இருக்கும். கன்னியா மாதத்தில் சூரியன் வர்றதுக்கு அவ்வளோ பிரதானங்கள் உண்டு, மாலய பக்ஷம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பித்ரு தோஷம்னு எப்படி ஜாதகத்தில் வருதுன்னா, உங்கள் ஜாதக கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாதக கட்டத்தில் மேஷம் ரிஷபம் முதல் ராசி, அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த 12 கட்டத்தில் மேலே இருக்கக்கூடிய முதல் கட்டம், இந்த பக்கம் முதல் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் கட்டம் மீனம், அடுத்தது பார்த்திங்கன்னா மேஷம், அதுக்கு அடுத்தது ரிஷபம், அதாவது மேலே இருக்கக்கூடிய 3வது கட்டத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருந்தார்னா அது பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. சார் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன் சார் அப்படின்னு சொன்னால், மே மாதம் 14லேருந்து ஜூன் மாதம் 14க்குள்ளே இருக்கக்கூடிய யாராவது பிறந்திருந்தால் அவர்களுக்கு சூரியன் வீக்காக இருக்கும், அது பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பித்ரு தோஷம் முடிஞ்சது, அடுத்தது நேராக கீழே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம், இந்த ஐப்பசி மாதமும் பிறக்கிறவங்களுக்கு, அதாவது துலா ராசியில் கீழே இருக்கக்கூடிய 4 கட்டத்தில் உங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 2வது கட்டம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கும் பித்ரு தோஷம் வந்துடுது. 2வது சார் இதுக்கு வந்து வேறு ஏதாவது நிவர்த்திகள் இருக்கா, நிறையா பேர் கேட்குறது. அதற்கு முன்னாடி வேறு ஏதாவது பித்ரு தோஷங்கள், சூரியன் உங்கள் ராசி கட்டங்களில் சூரியன் கூட சனி பகவான் இருந்தாலும் ராகு கேது இருந்தாலும் பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லான்னு போட்டிருக்கிற லக்னம்னு போட்டிருக்கிற இடத்துலேருந்து 8வது இடத்துல 12வது இடத்துல சூரியன் போனாலும் பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. இதுதான் பித்ரு தோஷம். பித்ரு தோஷங்கிறது என்ன, கிட்டத்தட்ட 32 விஷயங்கள் இருக்குங்க. அதில் பிரதானமாக பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக செய்யலைன்னா அதுக்கு பேர் பித்ரு தோஷம்னு பேர். பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள், தவச காரியங்கள், அதே மாதிரி அவங்களுக்கு செய்யக்கூடிய முறைகள்லாம் சரியாக செய்யலைன்னா அதற்கு பேர் பித்ரு தோஷம். இது என்ன பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய திருமண லைஃபு, வாழ்க்கையில் முன்னேற்றம், நல்ல லைஃப்பில் ஷைன் பண்ணணும்னு நினச்சிட்டு பெரிய முயற்சிகள் பண்ணுவாங்க, அந்த முயற்சிகள் தடையாகும். சரி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க இல்லையா. அவங்களுக்கு காஷி, கயா, அலகாபாத், அதாவது பிரயாக்ராஜ்னு சொல்லுவாங்க, அங்கே போய் ஸ்நானம் பண்ணி பித்ரு தோஷ பித்ரு கடனை தீர்த்துட்டு வரணும். முடியாதவா ராமேஸ்வரம் போய் பண்ணிக்கலாம், இல்லை அதுவும் முடியலைன்னா சுதர்ஷன விஷ்ணுபதி அப்படிங்கிற இந்த ஹோமத்தை பண்ணிக்கணும். இதுதான் பொதுவாக பித்ரு கடனை நீங்கள். அதே மாதிரி அமாவாசை அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, அவங்க இறந்த திதியில் நம்ம ஸ்ராத்தங்கள் சரியாக கடைபிடிக்கிறது, அமாவாசை அப்போ தர்ப்பணங்கள் சரியாக கொடுக்கறது, இதெல்லாம் சரியாக நம்ம பண்ணிட்டாலே பித்ரு தோஷம் நமக்கு நிவர்த்தி ஆயிருங்க.
நிறையா பேர் சொல்லலாம், சார் ஒரு பொண்ணாக இருக்காங்க, அவங்க எப்படி பித்ரு தோஷத்துக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாப்பிள்ளை பண்ணலாம். மாப்பிள்ளைன்னா அந்த பொண்ணுடைய கணவர், இவர்களுக்காக எடுத்து பண்ணிக்கலாம். ஒருவேளை எதுவுமே என்னால் பண்ண முடியல, நான் கசின் பிரதர்ஸ் யாராவது இருந்தால் அவங்க தாராளமாக செய்யலாம். எதுவுமே நான் பண்ண முடியல அப்படின்னா, யார் அவர்களுக்கு, அவருடைய அண்ணன் தம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த இறந்தவர்களுடைய அண்ணன் தம்பி எடுத்து அவர்களுக்காக பண்ணலாம். அவங்களும் பண்ண முடியல, இவங்க ஒத்த பொண்ணாக இருக்காங்க, யாருமே கிடையாது, அப்பாவும் ஒரே ஒரு பையன்தான், இவங்களும் ஒரே ஒரு பொண்ணாக தான் இருக்காங்க, வேறு வழியே இல்லைன்னா அவர்கள் பிராமணாட்டை கொடுத்து அவர்கள் செய்து கொள்ளலாம். அதாவது பிராமணாட்டையே அவாளே அவங்க இதற்காக எடுத்து செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அதனுடைய பிராதான்ய முறை, பிரதானமான முறைகள். ஆக நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த பித்ருக்கடன், இந்த பித்ருக்கடனில் நான் ஒத்த பொண்ணாக இருக்கும்போது நான் பண்ணலாமா, பண்ண முடியாதே, என்ன பண்ணுறது இப்படின்னு கேட்குறவா. ஒருவேளை பொன் குழந்தையாக பிறந்திருக்கா, அண்ணா தம்பி கிடையாது, அவங்களுக்கு இந்த தடங்கள், நீங்கள் சொன்ன மாதிரியே கல்யாண தடங்கள் இருக்குது சார், லைஃப்பில் முன்னேறாமல் தடங்கள் இருக்குது சார், இந்த மாதத்தில் தான் நாங்கள் பிறந்தோம் சார்னா, அவங்க அப்பா இருக்கும் பட்சத்தில் அப்பா அம்மாவை போய் நீங்கள் காசி கையால் பண்ணிட்டு வர்றது நல்ல பலன்களே இருக்கும், கொடுக்கும்னு சொல்லலாம். அப்பா அம்மா இருக்கும் பொழுது நம்ம போய் பண்ணலாமா, பண்ணவே கூடாது, அப்பா அம்மா தான் பிரதானம். இதில் நிறையா பேர் நான் ஜாதகம் பார்க்கும்போது பிரிந்து போனவர்கள்லாம் இருக்காங்க, அவர் வரமாட்டார் சார், அவர் பண்ண மாட்டார் சார், அவர் இந்த விஷயங்கள்லாம் அவர் எடுத்து பண்ண மாட்டார் சார், அவர் வந்து பிரிந்து போயிட்டார் சார், இப்படியெல்லாம் சொல்கிறவங்களாம் நிறையா பேர் இருக்கீங்க இல்லையா. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நம்ம வந்து அதுக்குண்டான பரிகாரம்னா, மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க, பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெரிய தீபமாக ஏற்றி அதை சிவபெருமானுக்கு ஏற்றி வைச்சா அது வந்து பெரியவங்களுக்கு உண்டான மோட்ச தீபம். அதே மாதிரி இந்த சுதர்ஷனம் ஸ்ரீ விஷ்ணுபதி இந்த ஹோமங்கள் பண்ணிக்கிறதும் அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அதற்குண்டான ரெமிடிஸ். ஆக நிறையா பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து ஒத்த பொண்ணாக இருக்காங்க, பொன் குழந்தைகள் திதி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இன்றைக்கி அற்புதமான பதில்களையும் நம்ம பார்த்தோம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நம்ம வாழ்க்கையில் பித்ருதோஷங்கள் வராது. பித்ருதோஷத்தினால அவதிப்படுறவங்க, அவங்க லைஃப்பில் நீங்கள் இதை கேட்டிங்கனாலும் இதை சரியாக நம்ம பண்ணிட்டாலும் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இதே போன்ற ஒரு அற்புதமான விஷயத்துடன் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. நன்றி. தூளூர்பேட்டை செங்காள அம்மன் தரிசனம் உங்கள் பிகைன்வுட்ஸ் ஓம் சேனலில் காணலாம்.